ये स्टूडेंट्स पनिरेंडाम वगप कनिदं पुत्ताक पैर्ची कट्टकं इले वंदु 22वது தலைப்பு நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கனா உட்படு சார்பு மடக்கை வகையிடல். உட்படு சார்புனா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் லாக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்சியேஷன் கண்டுபிடிக்க போறோம். கற்றலின் நோக்கங்கள். உட்படு சார்புகளின் வகையீடு பற்றி அறிதல். உட்படு சார்புகளின் வகையீடு பற்றி அறிதல். அதாவது ஒரு சார்புக்குள்ள ஒரு சார்பு இருக்கும், அந்த மாதிரியான சார்புகளின் வகையீடை தெரிந்து கொள்ளுதல். அடுக்குப்படிக்குறி சார்பினை மடக்கையை பயன்படுத்தி வகையீடு செய்தல் பற்றி அறிதல். அதாவது நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா எக்ஸ் பவர் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒய் பவர் எக்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு கொடுக்கலாம், டூ பவர் எக்ஸ்ன்னு தரலாம், இல்லைனா த்ரீ பவர் ஒய் அப்படின் மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் அடுக்குப்படிக்குறி சார்பு. அதை நம்ம எப்படின்னா டைரெக்டாக வந்து வகைக்கெழு செய்ய முடியாது, மடக்கையை பயன்படுத்தி தான் வகைக்கெழு செய்ய முடியும். அதுக்கடுத்தது ஆசிரியரின் செயல்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் வகைக்கெழு. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம நேர்மாறு சார்புகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்னு பார்த்துருக்கோம். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், சீக்கண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், கொசிகண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒய்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய வகைக்கெழு அப்படின்னு பார்க்கும்போது டிஒய் பை டிஎக்ஸ். அதுக்குரிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கடுத்தது காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் வந்து சார்பாக இருந்ததுன்னா அதனுடைய வகைக்கெழு மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பாருங்கள் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸும் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். எதில் வந்து வேறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் வந்து ப்ளஸில் இருக்குது, காஸ் வந்து காஸ் இன்வெர்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. சைன் இன்வெர்ஸ் வந்து சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இதுக்கு மைனஸ் போட்டோம்னா அதுதான் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். அதுக்கடுத்தது டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது அப்படியே காட் இன்வெர்ஸ்க்கு நம்ம போடும்போது மைனஸ் போடுவோம், மைனஸ் 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சீக்கண்ட் இன்வெர்ஸ் எக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 பை எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அதுவே கொசிகண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு வந்து இங்கே ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக இருக்குது, அதுக்கு மைனஸ் கொடுத்துட்டோம்னா அதுதான் கொசிகண்ட் இன்வெர்ஸோட வகைக்கெழு. இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி ஃபார்முலாவை படிச்சிங்கன்னா உங்கள் மனசில் அது கட்டாயமாக நிற்கும். எடுத்துக்காட்டு நமக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4x³ மைனஸ் 3x எனில் எஃப்டாஷ் ஆஃப் எக்ஸை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே காஸ் இன்வெர்ஸ் எக்ஸோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கேல்குலேஷன்லாம் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும், அது வந்து கொஞ்சம் சிரமமாகவும் இருக்கும். இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம வைக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு வச்சோம்னா அதை தீட்டா எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 4x³ மைனஸ் 3x ஈக்குவல் டு 4cos³ தீட்டா மைனஸ் 3cos⁡θ அப்படின்னு எழுதிக்கலாம். இது எதனுடைய விரிவாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது cos³θவோட விரிவாக்கம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 3θ அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது இதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் காஸ் 3θன்னு எழுதியிருக்கோம். இந்த இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 3θன்னு எழுதிட்டோம். காஸ் இன்வெர்ஸும் காஸும் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 3θ மட்டும் கிடைக்கும். 3θ ஈக்குவல் டு 3 இன்ட்டு நமக்கு தீட்டா அங்கே என்னன்னு கிடச்சிருக்கு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸோட வகைக்கெழு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுக்குரிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 3 இன்ட்டு மைனஸ் 1 வந்து நமக்கு மைனஸ் 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். எடுத்துக்காட்டு 2வது சம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2வது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் வை இஸ் ஈக்குவல் டு ஒய் காஸ் 2x எனில் டிஒய் பை டிஎக்ஸ் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும்னா எக்ஸை பொறுத்து வகைக்கெழு செய்யணும். எக்ஸை பொறுத்து வகைக்கெழு செய்யும்போது சைன் ஒய்யை நம்ம வகைக்கெழு செஞ்சோம்னா காஸ் ஒய், ஒய் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்றதுனால அதை அப்படியே விட்டுறக்கூடாது. இன்ட்டு டிஒய் பை எங்கெல்லாம் ஒய் வருதோ அதை வகைக்கெழு பண்ணும்போது பக்கத்தில் டிஒய் பை டிஎக்ஸ் போடணுன்றதையும் நினைவில் வச்சுக்கோங்க.
ஈக்குவல் டு ஒய் இது வந்து யூவி மெத்தடு ஒய் வச்சுக்கிறோம் காஸ் டூ எக்ஸ் வகைக்கெழு பண்ணும்போது மைனஸ் சைன் டூ எக்ஸ் இந்த டூ எக்ஸோட வகைக்கெழு டூ அதனால் மைனஸ் டூ சைன் டூ எக்ஸ்னு வரும் அதை தான் இங்கே போட்டிருக்காங்க ப்ளஸ் காஸ் டூ எக்ஸை வச்சுட்டு ஒய்யை வகைக்கெழு பண்ணோம்னா டிஒய் பை டிஎக்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஒய் அப்படியே இருக்குது நம்ம இந்த காஸ் டூ எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா இங்கே காஸ் ஒய் இருக்குது இது காஸ் டூ எக்ஸ் வந்து மைனஸ் காஸ் டூ எக்ஸ்ன்னு நம்ம ப்ராக்கெட்டில் போட்டுட்டோம்னா டிஒய் பை டிஎக்ஸை வந்து பொதுவாக வெளியே போட்டுடலாம் ஈக்குவல்ட்டு இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ ஒய் சைன் டூ எக்ஸ் மட்டும் இருக்கும் அதை எழுதிக்கலாம் அதுக்கடுத்தது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஒய் இன்ட்டு சைன் டூ எக்ஸ் இங்கே இருக்கிறத தூக்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் கீழே போட்டுடணும் இதுதான் நமக்கு தேவையான டிஒய் பை டிஎக்ஸ் கொடுத்துருக்கிற சம்முக்கு நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் த்ரீ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து மடக்கை எடுக்கணும் மடக்கைன்னா உங்களுக்கு தெரியும் லாகு ரெண்டு பக்கமும் லாக் எடுத்தோம்னா லாக் ஒய்ஸ் ஈக்குவல் டு லாக் இங்கே வந்து மடக்கை எடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன வந்துடும்னா லாக் ஒய்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு இருக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் தான் இது லாக் ஒய்ஸ் ஈக்குவல் டு இந்த பவரில் இருக்கிற எக்ஸ் இது முன்னாடி வந்துச்சுன்னா எக்ஸ் லாக் எக்ஸ்ன்னு வரும் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம எக்ஸை பொறுத்து தான் வகைக்கெழு பண்ணுறோம் வகைக்கெழு பண்ணும்போது இது வந்து ஒன் பை ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் எக்ஸை வச்சுட்டு லாக் எக்ஸை வகைக்கெழு பண்ணோம்னா ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு ஒன்றுன்னு வந்துடும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும் இங்கே வந்து ஒன்று தான் இருக்கும் இங்கே ப்ளஸ் லாக் எக்ஸ் ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ்னு வந்துடும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் டிஒய் பை டிஎக்ஸ் இந்த ஒன் பை ஒய் இருக்கிறது இந்த ஒய்யை எடுத்துகிட்டு போனோம்னா அந்த பக்கம் அது பெருக்கலில் போயிடும் அதாவது மல்டிப்ளிகேஷனில் போயிடும் ஒய் இன்ட்டு ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ்னு வந்துடும் இது இப்போ நமக்கு ஒய்யோட எப்பயுமே ஒய்யை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது நமக்கு தெரியும் அதை லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடணும் ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ்ன்றது அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும் நெக்ஸ்ட் வந்து மாணவர் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மூணு சம் கொடுத்துருக்காங்க ஒய்ஸ் ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் எனில் ஒய் டேஷை காண்க இங்கே வந்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு வகைக்கெழு காட்டங்களா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஒய்யை கொடுத்துட்டு நம்ம ஒய் டேஷும் ஒய் ஒன் அப்படின்னு எடுத்தாலும் எடுத்துக்கலாம் டிஒய் பை டிஎக்ஸ் எல்லாமே நமக்கு வகையீடை தான் குறிக்கும் அதையும் நினைவில் வச்சுக்கோங்க வகையீடு காண்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க வகையீடு காண்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மூணு சம் கொடுத்துருக்காங்க இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சம் ஒய் ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் எனில் ஒய் டேஷ் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டான் இன்வர்ஸ்க்குள்ளே இருக்கிறது டி அப்படின்னு வச்சுக்கிறோம் டீன்னு வச்சுட்டு இப்போ இது ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ண போனோம் வகைக்கெழு பண்ண போகிறோம் இது வந்து யூ பை வி மெத்தேடு வி வந்து ஒன் மைனஸ் எக்ஸ் யூ வந்து ஒன் ப்ளஸ் எக்ஸ் வியை தான் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுட்டு யூவை வகைக்கெழு பண்ணுவோம் அப்போ ஒன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன்றுக்கு வந்து ஜீரோ எக்ஸுக்கு வந்து ஒன்று அதனால் அங்கே போட்டாச்சு மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன்று வகைக்கெழு பண்ணோம்னா ஜீரோ மைனஸ் எக்ஸை வகைக்கெழு பண்ணோம்னா மைனஸ் ஒன் கீழே வந்து வி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இந்த வி இருக்க வேண்டிய இடத்துல ஒன் மைனஸ் எக்ஸ் இருக்குது அதனால் ஒன் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் விஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் இங்கே மைனஸ் இங்கே வரும் மைனஸ் இருக்குது ரெண்டு ப்ளஸ் பண்ணிட்டோம்னா ஒன் ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும் இந்த ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் நமக்கு கேன்சல் ஆகிட்டு இங்கே டூ அப்படின்னு கிடச்சிரும் டூ பை ஒன் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு டிடி பை டிஎக்ஸ் கிடைக்குது இப்போ கொடுத்துருக்கிற சம்முக்கு வருவோம் ஒய்ஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் இதை வந்து டீன்னு வச்சுருக்கோம் அதனால் ஒய்ஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டி அப்படின்னு வந்துடும் தேர்ஃபார் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஒன் ப்ளஸ் டி ஸ்கொயர் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்குரிய ஃபார்முலா அதாவது டிஃப்ரென்சியேஷனுக்குரிய ஃபார்முலா டி பை டிஎக்ஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம ஒன் பை ஒன் ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் இன்ட்டு டிடி பை டிஎக்ஸ் இப்போ ஒன் பை ஒன் ப்ளஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு இந்த டிடி பை டிஎக்ஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அங்கே போட்டுடலாம் டூ பை ஒன் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இப்போ டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம் அது இங்கே போட்டோம்னா ஹோல் ஸ்கொயர்னு வரும் தனித்தனியாக பிரித்து எழுதும்போது ஒன் ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பை ஒன் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு வரும் இது இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒன் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து ஒன் ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இங்கேயே இருக்கும் இந்த பையில் வர ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து மேலே போயிடும் இன்ட்டு இங்கே என்ன நம்ம ஏற்கனவே இங்கே எழுதியிருக்கிறது இங்கே எழுதிடும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இங்கே ஒன் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது அதனால் இது வந்து கேன்சல் ஆகிடும் இதை நம்ம விரிவுபடுத்திக்கலாம் இந்த டூ மேலே அப்படியே இருக்கும் ஒன் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் வந்து ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்
वन प्लस एक्स होल स्कोय वो वन प्लस एक्स स्कोय प्लस टू एक्स माइनस टू एक्स प्लस टू एक्स कैनसल आमुक टू प्लस टू एक्स स्कोय अब कहूँ इतल टू वो वेकल टू बै टू इंटू वन प्लस एक्स स्कोय टू टू नमुक कैनसल आंसर वो वन बै वन प्लस एक्स स्कोय कैक्स्ट वो सेकंड सम वहीं अब एक्स पवर वैस ईक्वल टू वै पवर एक्स इतक वो नम्बर एपी पड़नों ना पातम अंतमी अड़को नम्बर लागू अबारे पात लाग आफ एक्स पवर वै ईक्वल टू लाग आफ वै पवर एक्स इत व अड़क मडक अड़क विधिपी नम्बर पड़ला वो मुना अगे एक्सु मना वै इंट लाग एक्स इज ईक्वल टू एक्स इंट लाग वै अब वो वो नम्बर यूबी मेतडल रे पकम वगे पड़पो वै इंट वन बै एक्स प्लस लाग एक्स इंटू डिवै बै डिएक्स वै अब वो लाग एक्स वगे पड़ोना वगे वन बै एक्स प्लस लाग एक्स वे वै वगे पड़ोना डिवै बै डिएक्स अत सैड वो एक्स वे लाग वै पड़ोना वन बै वै इंटू डिवै बै डिएक्स प्लस लाग वै वे एक्स वगे पड़ोना वन और स्टेप डिवै बै डिएक्स इंकलिया अद्क मना लाग एक्स अभी प्लस आना अंटें इंक डिवै बै डिएक्स अंत एक्स बै वैन इतना सैडमना माइनस एक्स बै वै अब कौन आना लाग एक्स माइनस एक्स बै वै इंटू डिवै बै डिएक्स राइट साइड वह पाती सैड वो लाग वै अंत लाग वै ना इंतरें सैड फर्स्ट फर्स्ट टर्म वै बै एक्स पकड़े माइनस वै बै एक्स अब क नेक्स्ट स्टेप नमुके डिवाइ बाय डीएक्स दा वेनु अनाला डिवाइ बाय डीएक्स इज इक्वल टू राइट साइड ला वंदु नमुके एन्ना इरुके लॉग वाई माइनस वाई बाय एक्स इरुके अद अप्डिये मेले पोट्टुरुवोम कीले वंदु इंगे एन्ना इरुको अद कीले पोट्टुरुवोम इप्पो अडुत्त स्टेप ला एक्स इदु वंदु वाई बाय एक्स इरुक्ले अद क्रॉस मल्टिप्लाई पण्णुम्बोदु एक्स लॉग वाई माइनस वाई बाय एक्स नु वंदुरुम अद बाय एक्स नु अंगे पोट्टुट्टेन अदक वैंट लाग एक्स माइनस एक्स बै वै मेल पेकल वैय पोटाची अ एक्स मुना वै वै एक्स इंटू एक्स लॉग वै माइनस वै बै वै लॉग एक्स माइनस एक्स अब इतना इत समो डिफ्रेंसिएशन कुछ डिफ्रेंसिएशन इतना नेक्स्ट वो सेकंड सम अदलिए एक्स स्क्वायर बाय ए स्क्वायर प्लस वाई स्क्वायर बाय बी स्क्वायर इक्वल टू वन कुछ इत अब नाम पड़ो रे पकम वगे पड़नों टू एक्स स्कोय वगे टू एक्स बै ए स्कोय कॉन्स्टेंट प्लस टू वै बै बी स्कोय इंटू डिवै बै डिएक्स इक्वल टू जीरो कॉन्स्टेंटो वगे जीरो नमुक टू वै बै बी स्कोय इंटू डिवै बै डिएक्स ना अब सैड वे टू एक्स बै ए स्कोय अंत सैडना माइनस टू एक्स बै ए स्कोय अब टू टू कैनसल पड़े नेक्स्ट डिवै बै डिएक्स इक्वल टू इंक माइनस एक्स बै ए स्कोय अब इं सैड वै बै बी स्कोय अंदर तलाकी मारीकल पी स्कोय बै वैन वो नमुक डिवै बै डिएक्स अब कड़चना माइनस बी स्कोय एक्स बै ए स्कोय इंटू वै अब कड़चर नेक्स्ट वो तर्ड सम मूँ सब डिविशन सम को वैस ईक्वल टू ए कॉस लॉग एक्स अब फर्स्ट सब डिविशन सम डिवै बै डिएक्स अब इंटू कॉस लॉग एक्स वो इत व नम्बर फर्स्ट कास मट कंसर पड़ो कासो वगे पाती मैनस्ईन एनों अंटूर फंगशनो वगे पटो अदा वो उपड़ सार्ब अब लाग एक्स वगे पड़ोना वन बै एक्स अइनस ए बै एक्स इंटू सैन लॉग एक्स अब सेकंड सम पाती वैस ईक्वल टू बी सैन लॉग एक्स डिवाइड बाय डीएक्स इज इक्वल टू बी अब कॉन्स्टेंट अब सैनो वगे कास इतना अब अटो कास आफ लॉग एक्स इंटू लॉग एक्सो वगे वन बै एक्स नेक्स्ट स्टेप बी बै एक्स इंटू कास लॉग एक्स नेक्स्ट थर्ड सब डिविशन सम वो वैस ईक्वल टू सैन स्क्वायर एक्स अब इंब वैस ईक्वल टू एक्स पवर एन अब नमुक वो डिवै बै डिएक्स अब पार्को एन इंटू एक्स पवर एन मैनस्न एक्स वैंड सैन एक्स अब नाम पड़ो डिवै बै डिएक्स इज ईक्वल टू अड़क मुना टू अड़क उन्होंने टू सैन एक्स अदा प्रकार मोदी वगे पड़ो अदक सैन एक्सुके वगे पड़नों सैन एक्सो वगे वो कास एक्स
2 sin x cos x அப்படின்றது ஒரு trigonometric formula இது வந்து எதனுடைய விரிவாக்கம் அப்படினா sin 2x ஓட விரிவாக்கம் இது எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே உங்களுக்கு சிம்பிளா தான் அந்த கொடுத்திருக்காங்க இது தெரிஞ்சிட்டாலே பேரும் +2 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால கவனமா எல்லாத்தையும் பாத்துக்கோங்க thank you